ओम शांति। बाबा एपोमे சொல்வாரு, இந்த காலச்சக்கரம் நிக்கிறதே கிடையாது, அது சதா சுழண்டுகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பிரேக் எல்லாம் கிடையாது. நாம சின்ன குழந்தையில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எத்தனை முறை சித்திரை மாதம், எத்தனை முறை பங்குனி மாதம், எத்தனை முறை திங்கட்கிழமை, எத்தனை முறை சனிக்கிழமை எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இல்லையா? திங்கள்ல இருந்து ஞாயிறு வருது, திரும்ப திங்கள்ல இருந்து ஞாயிறு போகுது, சித்திரையில இருந்து பங்குனி வருது, திரும்ப சித்திரை பிறக்குது. இரவு எத்தனை இரவுகள் பார்த்திருக்கோம், இரவானதும் பகல் வருது, பகல் முடிஞ்சதும் இரவு வருது. இது பார்த்துக்கிட்டே இருக்கும், இது முடியறதே கிடையாது. திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையில பல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் வந்ததுன்னா மழைக்காலம், இந்த மாதம் வந்ததுன்னா காற்று காலம், இந்த மாதம் வந்ததுன்னா வெயில் காலம். கணக்குப்படி எத்தனை வெயில் காலங்கள் போய் எத்தனை மழைக்காலங்கள் வருது, மழைக்காலம் போய் திரும்ப வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது. இந்த சீத உஷ்ண நிலை கூட மாறிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும், திரும்ப உதிக்கிறதும் மறையிறதும் நடந்துகிட்டே இருக்கு. பயிர்கள் விளையுது, விதைகளை கொடுக்குது, திரும்ப நிலத்தை சுத்தப்படுத்துறாங்க, திரும்ப பயிரிடுறாங்க, திரும்ப விளையுது, பலன்களை கொடுக்குது, திரும்பவும் காலியாகுது நிலம், திரும்பவும் உழுது பயிரிடுறாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இதுக்கு ஓய்வே இல்லையான்னா இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கு, மாற்றங்களோடு இயங்குது. அந்த மாற்றங்கள் திரும்பவும் வருது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது மாறி போகுது, மாறி போனாலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது திரும்பவும் வருது. இருக்கிற மாதிரியும் இருக்கு, மறையிற மாதிரியும் இருக்கு, திரும்பவும் அதே வருது, திரும்பவும் அது மாறி போகுது. இப்படிதான் அந்த கால சக்கரம் இயங்கிக்கிட்டே இருக்கு, ஓய்வில்லாம தொடர்ச்சியா. பாபா சொல்றாங்க முழு கல்பம் கூட அதே மாதிரிதான். எப்படி வாரம், மாதம், வருடம், நாள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் காலச்சக்கரம் கல்பம் கூட அதே மாதிரிதான். அந்த சைக்கிள் கூட சுழண்டுகிட்டே இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலையும் அது எப்படி சுழலுமோ அப்படி சுழலுது. இப்போ ஒவ்வொரு வெதரும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நான்கு ருத்து அப்படின்னு என்ன சொல்றோம், பனிக்காலம், மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம், அது காற்று காலம், ஏதோ ஒன்று சொல்றோம் இல்லையா, நாலு ருத்துக்கள் வித்தியாசமான. அந்த நாலும் சுழற்சியில வந்துகிட்டே இருக்கு இல்லையா தொடர்ந்து. அப்போ ஒவ்வொரு ருத்து, அதாவது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் நேச்சர், அது எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. வெயில் காலம்னா அதனுடைய ஸ்பெஷல் பீரியட் காட்டுது, மழை காலம்னா அதனுடைய விசேஷத்தை அது காட்டுது, அது அதனுடைய விசேஷ டைமா அது இருக்கு. அதே மாதிரிதான் கல்பத்துல கூட நான்கு யுகங்கள் கூட. கலியுகத்தினுடைய குணாதிசயமே வேற, திரேதா யுகத்தினுடைய விஷயமே வேற, சத்யுகத்தினுடைய உருவ அமைப்பு, காட்சி அமைப்பு, வாழ்க்கை முறை எல்லாமே வேற, துவாபர யுகத்துது வேற, சங்கம யுகத்துது வேற, டோட்டல் வேற. தனித்தனி யுகங்கள், தனித்தனி குணாதிசயங்கள். சங்கம யுகம் முடியும் போது எல்லா ஆத்மாக்களும் வீட்டுக்கு போறாங்க, ஓய்வு எடுக்கிறது, எல்லாருமே போறாங்க. இதுல எத்தனை நடிகர்கள் நடிச்சாங்களோ அத்தனை பேரும் போறாங்க. சரி, அத்தனை பேரும் போயிட்டாங்கன்னா இப்போ பூமி காலி ஆயிடும் இல்லையா? அப்போ சக்கரம் சுழலிட்டே இருக்கு, வாழ்க்கை முன்னோக்கி போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருமே வாபஸ் போறாங்கன்னா அப்படின்னா பாபாவே சொல்றாரு இல்லையா, நான் காலகாலன், மகாகாலன், நான் வரும்போது எல்லாரையுமே அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்ற. எல்லாரையும் அழிச்சிட்டு போறாருன்னா எப்படி அழிச்சிட்டு போறாரு? ஒட்டு மொத்தமா அப்படியே பறந்துடுறாங்களா, டோட்டலா அப்படியே பறந்துடுறாங்களா?
அப்படின்னா பாபா சொல்றாங்க ஊர்வலம்னு. ஒரு ஊர்வலம் மாதிரி புறப்படும். இந்த பூமியில எத்தனை ஆத்மாக்கள் பார்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ரிட்டர்ன் ஜெர்னி வீட்டுக்கு திரும்புறது. அதுல வந்து பாபா ஒரு கல்யாண ஊர்வலம் எப்படி போகும், மாப்பிள்ளை பொண்ணு முன்னாடி போவாங்க, அவங்கதான் முதன்மையா போவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாதஸ்வர கச்சேரி ஒண்ணு நடக்கும். நம்ம கொஞ்சம் வயசானவங்க இதெல்லாம் பாத்துருப்பீங்க, ஒரு 50 தாண்டினவங்க இதெல்லாம் பாத்துருப்பீங்க. சாதாரணமா அந்த காலத்துல கல்யாணம்னா தெருவுல ஒரு அழைப்பு இருக்கும். ஊர்வலம், திருமண ஊர்வலம் எப்படி இருக்குன்னா, முன்னாடி வந்து சில கச்சேரி நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிக்கிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் பேண்டு, காலத்துக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வந்தது. அதுக்கு பிறகு அவங்க வாசிச்சுட்டு போன அப்புறம் அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் அதுக்கு அடுத்து போவாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரங்க போவாங்க. இந்த பக்கம் அப்பா அம்மா சகோதரர்கள், அந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க தான் நெருக்கமா பொண்ணு மாப்பிள்ள பின்னாடி போவாங்க. அதுக்கு பிறகு அவங்க உறவுக்காரங்க போவாங்க, அது கூடவே நண்பர்கள் போவாங்க, அதுக்கு பின்னாடி தெரிஞ்சவங்க எல்லாம் போவாங்க. அப்படிதான் அந்த ஊர்வலம் நடக்கும். முதன்மை யாரு, அடுத்து யாரு, அடுத்து யாரு, அடுத்து யாருன்னு. அதே மாதிரிதான் பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நீங்களா எனக்கு மணப்பெண்கள், நான் உங்களுடைய மணமகன் அப்படின்னு சொல்ற. மணமகன் வந்திருக்கிறே, உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி ஆச்சுன்றார் பாபா. சங்கம யுகத்துல எந்த ஆத்மாக்கள் பரமாத்மாவுடைய சம்பந்தத்துல வந்துட்டாங்களோ எல்லாமே இறைவனோட சம்பந்தப்பட்டவங்கன்ற நிச்சயம் நாடகம் உறுதிப்படுத்திடு. அவங்க எல்லாருமே இறைவனோட சம்பந்தப்பட்டவங்க, நேரடியா இறைவனுடைய உறவு துணைவர்கள். இப்ப கூட துணைவியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, துணைவன் துணைவி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பாபா நம்மளை எல்லாரும் துணைவி அப்படின்னு கூப்பிடுறாரு. துணைவர்கள் நீங்க எல்லாருமே, உங்க எல்லாருக்கும் பதி நான் மட்டும்தான். சகல ஜீவாத்மாவுக்கும் பதி பரமேஸ்வரன், ஆத்மா பத்தி சீதா பத்தி ராம். எல்லா ஆத்மாவும் சீதளமாக்கப்படுறாங்க. எல்லாவுக்கும் சீதாவுக்கும் பத்தி யாரு, ராம். சீதா பத்தி ராம். அந்த மாதிரி அந்த ஊர்வலம் போகுது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன போகுதுன்னு பார்த்தோம், இந்த பேண்ட் செட் எல்லாம் வாசிக்கிறாங்க, நாதஸ்வர கச்சேரி எல்லாம் முன்னாடி போகுதுன்னு பார்த்தோம். பாபா கிளம்பும் போது இங்க விநாசத்தினுடைய பட்டன் தட்டிட்டு தான் கிளம்புவார். அதாவது இங்க வெடி சத்தம், இயற்கையினுடைய சீற்றங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கும். எப்போ பாபா கிளம்புறப்போ இந்த பட்டன் அழுத்திட்டு தான் கிளம்புவார். அப்ப மகாவினாசம் ஆரம்பமாக பாபா கிளம்புறப்போ அது ஒரேடியா ஒரே நாள்ல ஒரே நொடியில நடந்துருமா அப்படின்னா அப்படி எல்லாம் நடக்க, இவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா உலகம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான பரிவர்த்தனை மாற்றம் ஏற்படும் பூமியில. பூமியினுடைய எல்லா பாகமும் ஒரே மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தர்மம் ஒவ்வொரு நாட்டுல இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த நாடு இந்த தர்மத்தினுடைய நாடா இருக்கு. இப்ப இந்தியான்னு சொன்னா இந்து தர்மம் இங்க அதிகமா இருக்கு. மிடில் ஈஸ்ட்னு சொன்னோம், மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் நிறைய இருக்கு. அந்த பக்கம் ஈரோப் அதெல்லாம் பார்த்தோம்னா கிறிஸ்டியானிட்டி நிறைய இருக்கு அந்த பக்கம் எல்லாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடு பாத்தீங்கன்னா, இப்ப தாய்லாந்து, பர்மா, சைனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பௌத்த தர்மம் அதிகமா இருக்கும். இலங்கை, ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு தர்மத்துக்காக இப்ப நாட்டுல இந்த தர்மத்தை சேர்ந்த பூமின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு தர்மமும் வேற காலகட்டத்துல உருவாகுது, வேற விதிமுறைப்படி வருது இந்த பூமியில. அப்ப அவங்களுடைய தேசம் கூட அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் அடையும். இதெல்லாம் ரொம்ப உள்ள போற விஷயம், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்தியான்றது தேவதைகளுடைய நாடு, பாரதம். இப்ப இந்தியாவா இருக்கு,
ஏன்னா பூஜாரிகள் ஆயிட்டாங்க எல்லாருமே, அதனால இதுக்கு பேர் கூட இந்தியான் ஆயிடுச்சு. தேவதைகள் இருக்கும்போது அதுக்கு பாரதம்னு பேரு, அதாவது பூஜ்யர்களா இருக்கும்போது அதுக்கு பாரதம்னு பேரு, பூஜாரிகள் ஆன பிறகு அதுக்கு இந்தியான்னு பேரு. இந்தியா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது இப்போ, பாரதம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், பூமி மாற்றம் அடையும். இந்த நாலா பக்கம் இந்த வெடி சத்தம், இந்த பயங்கரமான பேரழிவுடைய சத்தம் அதெல்லாம் கேட்கும் பாபா கிளம்புறப்பதான், அதனுடைய நிழல் தான். இந்த ஊர்வலத்துல கூட அந்த வெடி சத்தம் வைக்கிறதும், நாதஸ்வரம் வாசிக்கிறதும், மேளம் வாசிக்கிறதும், மாப்பிள்ளை பொண்ணும் கிளம்புறோம். பாபா சொல்றாங்க, நான் கிளம்புறப்போ சம்ஸ்காரத்துல சமமா இருக்கிறவங்க, பாபாவுடைய சம்ஸ்காரம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி காரியம் பண்ணிட்டு இருக்கார், நிஸ்வார்த்தமா பண்ணிட்டு இருக்கார், நிர அபிமானதியா இருக்கிறார், அபிமானமே இல்ல அவர். நான் பண்றேன் செய்யறேன், நான் இவ்வளவு கொடுக்கறேன் குழந்தைங்களுக்கு, இவ்வளவு உதவி செய்யறேன், அந்த அபிமானம் எதுவும் இல்லாம கடமை, அன்போடு கூடிய சுய கடமையா அதை வந்து மனசார பண்ணிட்டு இருக்கார். அதே போல சம்ஸ்காரம் இருக்கிற ஆத்மாக்கு பாபாவுடைய தொடர்பிலேயே இருந்து இருந்து அவருடைய கலர் ஏறி இருக்கிறவங்க. ரொம்ப நேரம் ஒரு கலர்ல ஒரு துணியை ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கலர் ஏறிடும். அது அந்த மாதிரி சாயமா சாயம் ஏத்துற மாதிரி நாம இப்ப நம்ம ஈஸ்வரிய சாயத்தை ஏத்திக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். இதுல கூட யார் யார் எந்த அளவுக்கு ஏத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பாபா கூடவே போறதா, கொஞ்சம் பின்னாடி போறதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி போறதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பின்னாடி பின்னாடி பின்னாடி, எந்த அளவுக்கு ஈஸ்வரனுடைய குணங்களும் சக்திகளும் எல்லைக்கு அப்பாற்பட்டதா யாருடைய கணக்கு இருக்கோ அவங்க எல்லாம் பாபாவுக்கு கூடவே போவாங்க. கைப்பிடிச்சுக்கிட்டே கூட்டிட்டு போறேன்றார் பாபா, கைப்பிடிச்சுக்கிட்டே கூப்பிட்டு போற அவங்களெல்லாம்ன்றார். இந்த மாதிரிதான் ஊர்வலம் தொடங்குது. இப்போ இவங்க பரந்தாமத்துக்கு போறாங்க அப்படின்னா அப்போ அது வரலையும் பரந்தாம ஃபுல்லு காலியாகி இப்பெல்லாம் புதுசா மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது அப்படின்னா முதல்ல அந்த வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி இருப்பாங்க, வெள்ளையடிச்சு கோலம் போட்டு அழகுபடுத்தி சுத்தப்படுத்தி ரெடியா வச்சிருப்பாங்க. இப்ப கல்யாண வீடுன்னா களையா இருக்கும் இல்லையா, மாப்பிள்ளை பொண்ணு வராங்கன்னா. அந்த மாதிரி பரந்தாமத்தை ஏதாவது சுத்தப்படுத்தணுமான்னு எதுவும் தேவையில்லை, அது இயற்கையிலேயே தூய்மையான உலகம், சதா தூய்மையான உலகம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் தூய்மையா தான் இருப்பாங்க. அங்க இருக்கும்போது அது சுத்தமா காலி பண்ணி இவங்க மேல போகும்போது சுத்தமா காலியா இருக்குமான்னு அப்படி இல்லை. இவங்க அங்க போய் கால் வைக்கும் போது அங்க இருக்கிற கடைசி ஆத்மா கீழே வரும். இது ஒரு கணக்கு. இப்ப போகும்போது பிரம்மா பாபா என்ன பண்ணுவாரு, இங்க விட்டுட்டு போயிடுவாரா பாபா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அட்வான்ஸ் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, சொர்க்கம் எப்படி ஆரம்பிக்குது பூமியில, எல்லாம் குழப்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், பாபாவே சொல்லியிருக்காரு. ஒரு கதையை வந்து எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வைங்க, அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்துல என்ன கதைன்னு சொன்னா ஒரு ஓரளவுக்கு கதை சொல்லுவாங்க, மற்றதை வெள்ளித்திரையில் காணுங்கன்னு போட்டுருவோம், அங்க வந்து சில்வர் ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க, மொத்த கதை இங்கே சொன்ன தியேட்டருக்கு ஏற போறோம். கிளைமேக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் யாருமே ஓபன் பண்ண மாட்டாங்க எந்த படத்துலயுமே. அந்த காலத்துல யார் நீன்னு ஒரு படம் வந்து ஜெயலலிதா ரவிச்சந்திரன் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த படத்துல ஜெய்சங்கர் நினைக்கிறேன், ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடிச்ச படம்னு நினைக்கிறேன். யார் நீ அந்த படத்துல அந்த காலத்துல அட்வர்டைஸ்மெண்டே பண்ணாங்க, இந்த கிளைமேக்ஸ் பத்தி யாரும் தயவு பண்ணி யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு செய்தித்தாள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. படம் பார்த்தவங்க யாரும் வெளியே போய் கிளைமேக்ஸ் மட்டும் தயவு பண்ணி சொல்லாதீங்க,
ஏன்னா கிளைமேக்ஸ்ல தான் அந்த உயிரோட்டமே இருக்கும். அதே வார்த்தையை பாபா முரளியிலையும் பயன்படுத்துறாரு, கிளைமேக்ஸ் வந்து இப்பயே சொல்ல முடியாதுன்னு அப்படியே சொல்றாரு. ஆனா பாபா சில நேரம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லா ஞானமும் கொடுத்தாச்சுன்ற சாக்கார முரளி இருக்கு இல்லையா, சாக்கார முரளியில எல்லா ஞானமும் தெளிவா உங்களுக்கு சொல்லி ஆயிடுச்சு, எல்லா ஞானமும் சொல்லி முடிச்ச பிறகுதான் சாக்கார பிரம்மாவனுடைய பார்ட்டே முடியுது, அப்புறமா தான் அவர் அவ்யக்தமாகறாருன்னு. கிளைமேக்ஸ் சொல்ல முடியாதுன்றார், நேரம் வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றார். சில நேரங்கள்ல நேரம் வரும்போது தெரிஞ்சுக்குவீங்க, எல்லா விஷயமும் மொத்தமா உங்களுக்கு வந்து காட்சியிலே தெரிஞ்சிடும், உங்களுக்கு மட்டும் இல்ல முழு உலகத்துக்கே தெரியும். அதனாலதான் சங்கரன் மூன்றாவது கண் திறந்துட்டாரு கடைசியா விநாசம் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்ப விநாச நேரத்துல சங்கரன் கண் திறக்கிறாருன்னா என்ன, மூன்றாவது கண்ணுன்னு ஞானம், அந்த அறிவு கண்ணு, அந்த தெளிவு எல்லாருக்குமே கிடைக்குது, அது இறுதி நேரம். ஆனா பாபா ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இது வந்து பொய்யா இருக்குமா, சொல்லிட்டேன்றாரு இல்ல கிளைமேக்ஸ்லதான் தெரிஞ்சுக்க போறீங்கன்றாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த சூட்சும புத்தின்னு ஒண்ணு இருக்கு குழந்தைகள் கிட்ட, அந்த சூட்சும புத்தி புருஷார்த்த அனுசாரமா புரிஞ்சுக்கும். அவங்கவுங்க அந்தந்த ஆத்மாவுடைய தூய்மையினுடைய ஆதாரத்துல, முயற்சியினுடைய ஆதாரத்துல அவங்களுக்கு சில ரகசியங்கள்லாம் புரியும். ஆனாலும் சில ரகசியங்கள் ஒரு திரை மறைவுல தான் இருக்கு, இன்னும் சில ரகசியங்கள் யஜ்ஞத்துல பெரியவங்களுக்கு கூட தெரியாது, திரை மறைவுல தான் இருக்கு, அது அந்த சாவி பாபா கிட்ட இருக்கு. இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா, வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா எல்லா கதவும் திறந்து வச்சிருப்பாங்க, எல்லா கதவும் திறந்திருக்கும் வீட்டுல, வந்த சொந்தக்காரங்களாகட்டும் வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் எல்லா பக்கம் புழங்க முடியும். ஆனா பீரோனுடைய கதவு மட்டும் திறந்து வச்சிருக்க மாட்டாங்க, அதை மட்டும் மூடி அவங்க கையில வச்சுட்டு இருப்பாங்க சாமி, அதை அவங்க மட்டும் பயன்படுத்தி அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, தேவைப்படும் போது கொடுப்பாங்க. மற்ற எல்லா கதவும் திறந்து வச்சு அந்த கதவு மட்டும் மூடி வச்சு அவங்க சாவி வச்சிருப்பாங்க, முக்கியமான விஷயத்த. அப்படி ரொம்ப 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 சூட்சுமமான விஷயங்கள் சில பாபா இன்னும் ஓபன் பண்ணல, அதான் உண்மை. அது வந்து இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது என்ன இது என்ன, இது என்ன ஆகும் அது என்ன ஆகும், நமக்கு வந்து ஆர்வம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். அந்த ஆர்வத்துல நிறைய பேர் அவங்கவுங்களுடைய சிந்தனையும் செய்யறாங்க, அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க, ஒரு கணக்கு போடுறாங்க. இப்ப ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க, ரெண்டோட ரெண்டு கூட்டினா அப்படி வரும், அப்ப மூணோட ரெண்டு கூட்டு பாக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு மூணு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு கூட்டல, குழந்தைக்கே ஒரு கூட்டல் கணக்கு புதுசா சொல்லுவாங்க, இது 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 நீயே ட்ரை பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிதான் நம்ம கத்துக்கிறோம். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து யூகிக்க முடியும், சிந்தனையில அந்தர்முகியா இருந்து சில விஷயங்களை கணக்கு போட்டு நம்மால எடுக்க முடியும். பாபாவே அப்படிதான் இருக்கணும் குழந்தைங்கன்னு சொல்றாரு கூட. ஒவ்வொரு தர்மமும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து உட்கார்ந்து கணக்கு போடுங்கன்னு கூட சொல்றாரு, அதெல்லாம் பாபா கிளியரா சொல்ல மாட்டேன், நீங்களே கணக்கு போடுங்க, சிந்தனை பண்ணுங்க, இந்த 5000 வருஷத்தினுடைய சரித்திர பூகோளத்தை நீங்களே சிந்திச்சு அதுல இருக்கிற சாரத்தை எடுங்க, புத்திய சமர்த்தமா வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்றாரு. ஆனாலும் சில கிளைமேக்ஸ்ன்றது பாபா கிட்ட இன்னும் திரை மறைவுலதான் இருக்கு. மத்தபடி யஜ்ஞத்துல பெரியவங்களோ இல்ல புத்திசாலிகளோ சில விஷயங்களை திங்க் பண்ணி சில விஷயங்கள் இப்படி இருக்கலாம், கிருஷ்ணனுடைய தாயும் தந்தையும் இவங்க இருக்கலாம், ராதையினுடைய தாய் தகப்பன் இவங்க இருக்கலாம், அவங்களுடைய பரிவாரத்துல இவங்க இருக்கலாம், இவங்களுடைய பரிவாரத்துல இன்னாரு இருக்கலாம், இதெல்லாம் யோகம்தான். இது அத்தாரிட்டிய முரளியில வரல அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியும் முடியாது, அதான் பதில். ஏன் முடியும், பாபா ஏதோ ஒரு வாணியில போற போக்குல அங்க ஒரு ஹிண்ட் வச்சுட்டு போயிருப்பார். பல முறை நமக்கு ஆச்சரியமா இருக்கும் சில வாணி எல்லாம் படிக்கும்போது, சில வாணி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, அப்படியே சாதாரணமா போற மாதிரி இருக்கும், அந்த வாணியில ஒரு
ஒரு பெரிய ஒரு ரகசியம் ஓபன் பண்ணிட்டு போயிடுவார் பாபா. இவ்வளவு சிம்பிளா இதை ஓபன் பண்ணிட்டாரு அப்படின்னு நமக்கு அந்த வாணி கிடைக்கலன்னா அந்த ரகசியமே தெரியாம போயிடும். சில வாணிகள் என்ன சொல்வாரு, சொல்ல வருவாரு, அப்புறம் 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 நமக்கு இன்ட்ரெஸ்டா வரும்போது அப்படியே விட்டுட்டு போய் வேற டாபிக் போயிடுவார். அங்க அப்படியே விட்டுடுவார் அந்த விஷயத்தை, அது லாவகமா டைவெர்ட் பண்ணி வேற விஷயத்துக்கு போயிடுவார். ஏன் இது சொல்லல? அதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்னு நீ சிந்திச்சு தெரிஞ்சுக்கோ, இல்ல அந்த அந்த டைமுக்காக காத்து. இப்படிதான் இருக்கு. ஆனா இப்போ விஷயம் வந்து குழந்தைகள் வந்து தூய்மை ஆகணும், சம்பந்தம் ஆகணும், விகர்மங்களை விநாசம் பண்ணிக்கணும், மாயாஜித் பிரகிருதி ஜீத் ஆகணும், கர்மாதீத் ஆகணும், உலகத்துக்கு சாந்தி சமாதானம் கொடுக்கக்கூடிய வள்ளல்கள் ஆகணும். அதுக்கு நிறைய போக்கஸ் பண்றாரு பாபா. அதிகப்படியா அதுக்குதான் தூண்டிக்கிட்டே இருக்கார். ஆத்மான்னு உன்னை நினைச்சுக்கிட்டே இரு, பரமாத்மான்னு என்னை நினைச்சுக்கிட்டே என் கூடவே இரு, எல்லாத்தையுமே எப்படி பார்க்கணுமோ அப்படி பார், எல்லா விஷயத்தையும் இததான் வலியுறுத்தி 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 சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்க. சாக்கார முரளி ஆகட்டும், அவ்யுக்த வாணி ஆகட்டும், இன்னைக்கு சந்தேஷ் ஆகட்டும், நம்ம பர்சனல் மைண்டுக்கே பாபா டச் பண்றதாகட்டும், எல்லாம் இதை வலியுறுத்துறேன். மற்றபடி சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்ற அது காரணங்கள் சில இருக்கு. ஆனா சொல்லி இருக்கு அப்படின்றது என்னன்னா, போற போக்குல ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருவாரு. அன்னைக்கு நம்ம புத்தி அது எடுத்துக்கவே எடுத்துக்காது, அது கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் புதையில தேடுற மாதிரி ஒவ்வொரு வாணியும் 10 வாட்டி 12 வாட்டி தேடுறது, படிக்கிறது, ஆழ்ந்து படிக்கிறது, பாபா என்ன சொல்றாரு இந்த வாணியில அப்படி மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம வேணா ஒரு நாளைக்கு ஒரு பரிசோதனையா ஒரு வாணி படிக்கலாம், அந்த மீனிங்லாம் எப்படி இருக்கு, முரளியில ரகசியங்கள் எப்படி இருக்கு. டெய்லி வர முரளியா அப்படிதான் இருக்கும். நம்ம பொதுவா படிச்சோம்னா ஒரு அர்த்தம் கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். திரும்ப நம்ம ஆழ்ந்து சிந்திச்சோம்னா வேற வேற புதையில் இருக்கும் உள்ள. அந்த மாதிரி சொல்லியிருக்கார், சொல்லிட்டா எல்லாத்தையும் அப்படின்றத இந்த மாதிரி சொல்லியிருக்கார். சொல்லணும், இனிமேதான் சொல்லணும் அப்படின்னு கிளியரா விளங்கவே சொல்றது, ஓபனாவே சொல்றது. ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணு, அத டீடைலா சொல்றதுன்னு ஒண்ணு, அந்த டீடைல் முன்னாடி இருக்குன்ற பார்ப்போம். அதனால சொன்னாரா அப்படின்னா சொன்னார், சொல்லலையான்னு இன்னும் சொல்லல. இதுல வந்து நாம நம்மளுடைய மனசோ புத்தியில சில வந்து நாம டேலி பண்ணி அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம்னு சொல்றது எல்லாம் கூட எல்லா நேரமும் சரியா இருக்கு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் நமக்கு பாபா சொல்லியிருக்கார். என்ன, அதாவது பரந்தாம் காலியா இருக்காது, எப்பவுமே காலியா இருக்காது. இறுதி நேரத்துல ஆத்மாக்கள் பரமாத்மாவோட வீட்டுக்கு போகும்போது அங்க காலி இருக்காது. இவங்க போறதுக்கும் கடைசி ஆத்மா கீழே வர்றதுக்கும் சரியா இருக்கும், அப்படிதான் சொல்றாரு. போகும்போது அந்த நேரத்துல கூட ஒரு ஆத்மா இறங்கி வரும். அதே மாதிரி இவங்க போயிட்டாங்க மேல அப்படின்னா இங்க வந்து விநாசம் ஆரம்பம் ஆயிடுது. விநாசம் ஆரம்பம் ஆயிட்டு இப்ப மேல இருந்து கிருஷ்ணனுடைய ஆத்மா கீழே வரணும், மேல இருந்து கிருஷ்ணனுடைய ஆத்மா கீழே வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த பேரும் தண்டனைகளை அனுபவிச்சு அந்த அழுக்குகள் எல்லாம் களைஞ்சி அவங்க திரும்பவும் அந்த ஆத்ம இயற்கையான உருவத்துல தயாராகிறாங்க. இந்த மகா விநாச நேரத்துல பயங்கரங்கள் எல்லாம் சந்திச்சு ஸ்தூல ரூபத்திலையும் சூட்சும ரூபத்திலையும் தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்சு, அதாவது பழுக்க காய்ச்சுறாங்க அழுக்கு தங்கத்தை. அப்போ அது கக்கிடுது, அந்த அழுக்கெல்லாம் கக்கிட்டு திரும்பவும் சுத்தமான தங்கமா மாறுது. அந்த மாதிரி இங்க சோதனைகள்லாம் இருக்கு. அதுல அந்த ஆத்மாக்கள் அந்த விகர்மங்கள் எல்லாம் விநாசம் பண்ணிட்டு அந்த ரீதியில சுத்தமாயி அவங்க மேல போறாங்க. அப்போ கடைசி ஆத்மா மேல போகும்போது கிருஷ்ணனுடைய ஆத்மா கீழே வரும். போறது அப்படி இருக்கு, வர்றது இப்படி இருக்கு. இந்த அட்வான்ஸ் பார்ட்டிலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பக்கம் இருக்குதான் செய்வாங்க.
ஒரு பக்கம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த டீடைல் பாபா இன்னும் கிளியரா நமக்கு ஓபன் பண்ணல, இப்ப கூட பண்ணல. இதை வந்து யஜ்ஞத்துல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ண பண்ணி சும்மா ஆயிட்டாங்க. ஏன்னா பாபா அதை வந்து கிளியர் பண்றது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஆர்வம், நமக்கெல்லாம் ஆர்வம் தானே. இப்ப ஒருத்தர் சரீரம் விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் தானே. ஏன்னா அவங்க சாகரத்திலேயே திரும்பவும் பறக்குறாங்க அப்படின்றதுனால அவங்க எங்க பிறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி இருக்காங்க. ட்ரை பண்ணி பாபா கிட்டே கேக்குறாங்க. இப்ப ஒருத்தர் சரீரம் விடுறாங்கன்னா அவங்களுக்கு போகு வைக்கிறாங்க அப்படின்னா போகு எடுத்துட்டு போகும்போது பாபா அவங்கள சூற்றுமத்துல அங்க இமர்ஜி பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. அவங்களோட பேசுறாங்க, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாங்க. நீங்க என்னவா பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஆணா பிறந்திருக்கேன் பெண்ணா பிறந்திருக்கேன் அதெல்லாம் கூட சொல்றாங்க அவங்க. அது கூட அவங்களா சொல்ல மாட்டாங்க, பாபா சொல்லட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அங்க கூட சூற்று மோத்தனத்துல இந்த சந்தேஷிங்க ஆர்வத்துல கேட்பாங்க. அப்ப அவங்க வந்து இமர்ஜி படுத்துறாரு இல்லையா, பாபா வெளிப்படுத்துறாரு இல்லையா, அப்ப அவங்களும் இந்த செய்தியாளரும் பேசுவாங்க. பேசும்போது இவங்க கேட்பாங்க, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க, என்னவா பிறந்திருக்கீங்க, எங்க இருக்கிறீங்க. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, பாபாவையே பார்ப்பாங்க. பாபா என்ன சொல்வாரு, அதெல்லாம் ரகசியம் டிராமால அங்கேயும் டைவர்ட் தான் பண்றேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு பாபா இதுவரையும் யாரை பத்தியும் சொன்னது கிடையாது. அப்போ இப்ப நடந்துகிட்டு இப்போ சாகாரத்துல இருக்கிறதே பாபா சொல்றது இல்லைன்னா அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாம் எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்வாரா? அப்போ நமக்கு முழு ஞானம் பாபா கொடுத்த மாதிரி ஆயிடுமா? இதெல்லாம் சொல்லாமே வச்சிருக்காரு அப்படின்னா முழு ஞானம் நமக்கு கொடுத்த மாதிரி ஆகுமான்னு? அப்படியும் இல்லை. சொல்றாரு எப்படி, ஹிண்ட், ஒரு குறிப்பா தான் சொல்வார். அட்வான்ஸ் பார்ட்டி எல்லாம் பக்கம் பக்கமாவே ஜென்மம் எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொல்றாரு. சில நேரத்துல அவராவே சொல்றாரு, நமக்கு சொன்ன மாதிரியும் இருக்கணும், சில ரகசியம் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இருக்காங்க அவங்க, ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கும் போது ஏதோ ஒரு ஆத்ம உணர்வு ஏற்படுது அவங்களுக்கு. அந்த ஆத்மீக அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் செலுத்திக்கிறாங்க, ஒரு வைப்ரேஷன் உருவாகுது அவங்களுக்குள்ள. ஆனா நாம பாபாவுடைய குழந்தையா இருந்து இப்ப வந்து நாம வந்து அட்வான்ஸ் பார்ட்டியா பிறந்திருக்கிறோம், அதெல்லாம் ஞாபகம் வராது அப்படின்றாரு பாபா. அந்த அளவுக்கு சொல்றாரு, எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்றாரு. ஏன்னு சொன்னா பதித்த ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய, அதாவது நரகம் சமாப்தி ஆகாம இருக்குது, இன்னும் அழுக்கான உலகமாவே இருக்கு, முழுக்க இயற்கை தன்னை வந்து சத்துவப்பிரதானமா மாத்திக்காத அந்த கடைசி நொடி வரையும் கிருஷ்ணனுடைய ஆத்மா இங்க வர்றது கிடையாது. இங்க சம்பூர்ணமா தூய்மை ஆகணும், அப்பதான் அட்வான்ஸ் பார்ட்டியில இருக்கக்கூடிய அந்த கர்ப்பத்துக்குள்ள ஒரு கர்ப்பம் தயாராகுது. இங்க முழுமையா தூய்மை அடைஞ்சு முழுமையா சத்துவப்பிரதானம் ஆயிடுது அப்படின்ற அந்த நொடியில கிருஷ்ணனுடைய ஆத்மா வந்து அந்த கர்ப்பத்துல செகண்ட்ல வந்து சேர்ந்தது. அங்கிருந்தே ஒரு சத்துவப்பிரதான காலம் உருவாகுது. இந்த மாதிரி போறதும் வர்றதும் இந்த ரீதியில் தான் இருக்குன்னு இவ்வளவுதான் பாபா சொல்றாரு. இதை தாண்டி நாமளா வந்து இது இது இப்படி இருக்கும் அது இது அப்படி இருக்கும்ன்றது ஸ்ரீமத் கிடையாது, ஸ்ரீமத் கிடையாது. ஆனா குழந்தைங்களுக்கு டிப்ரெஷன் ஆகுது இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தெரியுமா, எதை மூடி வைக்கிறோமோ அது முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அடி. சீக்கிரட்னா நம்மால பொறுத்துக்க முடியல, இல்ல அது என்ன சொல்லு கேட்டே ஆகணும்னு அப்படின்னு. பாபா என்ன சொல்றாரு தெரியுமா அதுக்கு பதிலு, குழந்தைகளே நீங்க யாருன்ற சீக்கிரட்டே இன்னும் உங்களுக்கே ஓபன் ஆகல, அந்த சீக்கிரட் எல்லாம் போய் பாருங்க. யாராவது பேசுனா என்ன சொல்லுவாங்க, போய் உன் வேலையை பாருன்னு சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா உலகத்துல? அப்ப நம்ம வேலையை பாக்குறதே நிறைய இருக்குங்க. பாபா சொல்றாரு, கிருஷ்ணன் எப்ப பிறந்தா என்ன, நீ அவங்களோட பிறக்க ரெடி ஆயிட்டியா? ஏன்னா அவங்க எப்ப வராங்க எப்போ வராங்கன்னா, நீ இப்ப போ, அவங்க வர நேரத்துக்கு நீ அங்க இருக்கணுமா? எதனால விசாரிக்கிறோம் நாம? ஐயோ நானும் அந்த நேரத்துல இருக்கணும் இல்லையா,
அவங்க வந்துட்டாங்கன்னா நான் இல்லாம போயிட்டா கஷ்டம் ஆயிடுமே எனக்கு. அவங்க எப்ப வருவாங்க கரெக்டா சொல்லுங்க, நானும் ரெடி ஆயிக்கிறேன். அதனால கேக்குறோமா என்ன? பாபா அது கூட கேக்குறாரு, சரி கிருஷ்ணனுக்கு சமமா ரெடி ஆயிட்டீங்களா, அவர் வர நேரத்துக்கு போகணுன்ற மாதிரி ஏதாவது ரெடியா இருக்கிறீங்களா சொல்லுங்க. அப்ப வேணா கேட்கலாம், அவர் எப்போ வர சொல்லுங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன்ட்டு. நீ கிருஷ்ணனுக்கு சமம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு ஜல்தின்றப்பா, வேகமா தயாராகுங்கன்ற. அதனால சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு தேவை இல்லாததுனால அவர் அதை ஓபன் பண்ணல. சாரம் இல்லாத போயிடும் அப்படின்னு கூட பாபா சில முறைகள் சொல்றாரு. அந்த கிளைமேக்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடைச்ச எந்த சாரமும் இருக்காதுன்ற. விநாசம் குரான்ல சொல்லப்படுது. அந்த இறுதி நேரம், அந்த இறுதி நாள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஒரு செகண்ட் கூட அது மீறாது, முன்னையோ பின்னையோ மீறாது. அதே நேரம், அதே நாள், அதே நொடி அது நடக்கும் அப்படின்னு குரான்ல இருக்கு. பாபா நமக்கு அதையும் சொல்லியிருக்கார் இல்லையா? ஆனா எப்போன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல தேவைக்கூடாது கூட. அந்த மாதிரி சில ரகசியங்கள் குப்தமாவே தான் இருக்கு. அதனால நம்ம மேற்கொண்டு அதுல ஆழ்ந்து போறது, பாபாவே வேண்டான்னு போது நம்ம அதுல ஆழ்ந்து போறேன்றது ஸ்ரீமத்தே கிடையாது. முதல்ல நமக்கு அந்த மாதிரி ஆர்வமே வரக்கூடாது. நம்ம மனசு பாபாவுடைய வழிப்படி தான் விருப்பமே வரணும் நமக்கு. அவங்கதான் நிஜமான சிஷ்யர்கள். குரு என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்றவங்க தான் சிஷ்யர்கள். சத்குருவனுடைய ஃபாலோயர்னு நம்மள நம்ம சொல்லிக்கிறோம்னா, பாபா எது சரின்றாரோ அது எனக்கு சரின்னு படணும், எது வேணான்றாலும் எனக்கு வேணான்னே படணும், வேணும்னு படக்கூடாது. இது அந்த அளவுக்கு நாம நிறுத்திக்கணும். நிறைய முறை பாபா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பாயிண்ட் சொல்ற, இங்க இருந்துதான் நீங்க மகாவிநாசத்தை பாப்பீங்க இறுதியில அப்படின்னு கூட சொல்ற. மதுபன் பத்தி சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்கு. இது இந்த அளவுக்கு போறோம்னு நான் நினைக்கிறேன். அதனால இத பற்றி உங்களுக்கு நிறைய யோசனைகளும் தேவையில்லை. இல்லை இதை பத்தி நிறைய பேர் இதுதான் நடக்கும், இதுதான் அதனுடைய நிஜம்னு சொன்னாலும் அதையும் எடுத்துக்காது, அதையும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய குழப்பங்கள் மட்டுமே இங்க இருக்கு. அவங்கவுங்களுடைய அபிப்பிராயங்கள் நமக்கு எடுத்துக்கோ, நாம எடுத்துக்கவே கூடாது. நம்ம புத்தி ரொம்ப தூய்மையா பாபா கொடுக்கிற ரத்தினங்களை சேமிச்சு வைக்கிற ஒரு தங்க பெட்டியா இருக்கணும் நம்ம புத்தி. நம்ம அந்த ஒரு பத்ரப்படுத்துற இடத்துல வைரம் மாணிக்கம் வைடூரியம் தங்கம் அந்த வைக்கிற இடத்துல குப்பை கோலம் அதெல்லாம் கூட அரிசி மூட்டையும் எடுத்து உள்ள வைப்போமா? வைக்க மாட்டோம் இல்லையா? அந்த பொருளுக்குரிய கௌரவம் அது மட்டும்தான். அப்படி நம்மளுடைய புத்தி பாபாவுடைய ஞான ரத்தினங்கள் இயற்கையா யதார்த்தமா கிடைச்சதை நம்ம நிரப்பிக்கணும். இந்த கற்பனை கதைகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டோம்னா அது என்ன பண்ணோம்னா மத்த ரத்தினங்களை கெடுக்கும். பாபா கொடுத்துருக்கிற ரத்தினங்களையே கெடுக்கும். அது போய் ஒரு அழுகி போன தக்காளியை எடுத்துரும், நல்ல தக்காளியோட வச்சு என்ன ஆகுமோ அதான். அதனால மேற்கொண்டு விஸ்தாரம்ன்றாரு பாபா. இந்த விஸ்தாரத்துக்குள்ள போகாதீங்க, உங்க சாரத்துக்குள்ள பிரயாணப்படுத்தப்படுங்கன்றார் பாபா. ஓம் சாந்தி.